भाई यहाँ पे मेडिकल टूर में लगाए हैं। अल्लाह ही जफर चलेगा। अल्लाह ही जफर चलेगा। नाम है धर्मगुरु कृष्णगिरि आगे मावटी पुरुपाले
பெரம்பலூர் திருவண்ணாமலை கோவை ஆகிய மண்டலங்களை அடுத்து நான்காவதாக சேலம் மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கலந்தாய்வு கூட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடந்தேறியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே தங்களின் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். மக்களை திரட்டுவது, மாநாட்டுக்கான விளம்பரப் பணிகளை மேற்கொள்வது, மாநாட்டு செலவை சமாளிப்பதற்கு நிதி திரட்டுவது என்கிற மூன்று முக்கியமான களப்பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், மென்மேலும் ஒடுக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர், திருவண்ணாமலை, கோவை ஆகிய இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் நான் குறைந்தது 1.5 மணி நேரம் இந்த மாநாட்டை குறித்து விளக்கி பேசியிருக்கிறேன். நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் உரிய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறேன். நான் வந்ததும் மத்திய அரசு அவர்கள் ஆள் பேச வேண்டாம், நீங்கள் இரவு தொடர்வண்டியை, அதாவது ரயிலை பிடித்து சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் மட்டுமே பேசினால் போதும், கட்டுக்கோப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்தேறும் என்று சொன்னால் நான் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களை எல்லாம் ஒரு நிமிடமாவது மேடையில் ஏற்ற வேண்டும், அவர்களை பேச வைக்க வேண்டும், இந்த வாய்ப்பை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த 4 மாவட்டங்களைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் 15-16 பேர் இங்கே அழைக்கப்பட்டார்கள், பேசினார்கள். தாங்கள் ஆற்றிய பணிகளை குறித்து இங்கே விளக்கினார்கள். தங்களால் இயன்ற அளவுக்கு விளம்பரங்களை செய்திருக்கிறோம் என்பதோடு முடிந்த அளவுக்கு நிதியை தருவோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். உங்களிடையே காணப்படுகிற இந்த உற்சாகத்தில் பார்க்கும்போது மாநாடு எதிர்பார்த்ததை விட மாபெரும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை. இப்போது நேர நெருக்கடியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எதை பேசுவது, எதை எடுப்பது என்று எனக்கு விளக்கவில்லை. இங்கே தோழர்கள் நினைவுபடுத்தினார்கள், இமயவரம்பன் சொன்னார், மற்ற தோழர்கள் சொன்னார்கள், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது சேலம் ஜவஹர் மைதானம் போஸ் மைதானத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் ஜனதாதளத்தின் தலைவர்கள், ஐக்கிய ஜனதாதளத்தின் தலைவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும், அவருடைய நண்பர் திக் விஜயசிங் அவர்களும், ஜனதாதளத்தை சார்ந்த திக் விஜயசிங், காங்கிரஸிலே ஒரு திக் விஜயசிங் உண்டு, இந்த 2 தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றினார்கள். எத்தகைய வலிமை மிக்கவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினோம்.
அடுத்து ஆடு மாடு கோழி பன்றி போன்ற
பலியிடக்கூடாது என்று பலியிடுவதையும் தடை செய்ய ஒரு சட்டம் கொண்டு வந்தார். நான் 2001 புலால் உண்ணுவதை நிறுத்திவிட்டேன். ஜீவகாருண்ய கொள்கைக்காக அல்ல, என் உடல் நலம் கருதி செரிமான சக்தியை அடிப்படையாக வைத்து அதை தவிர்த்து விட்டேன். அவ்வளவுதான். கறி தின்னாத நிலையில் நான் உடனே ஆவேசப்பட்டேன். பணியிடுவதை தடை செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது சிறு தெய்வங்களை வழிபடுகிற மக்களின் கலாச்சாரத்தை அழித்தொழிக்கிற நடவடிக்கை. எனக்கு சிறு தெய்வம் எங்கள் ஊரில் முனியசாமி கும்பிடுறோம், கருப்புசாமி கும்பிடுறோம், மாயவன் கும்பிடுறோம், மாரியம்மன் கும்பிடுறோம், இதெல்லாம் சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள். திருப்பதி ஏழுமலையானை கும்பிடுவது சிறு தெய்வம் கிடையாது. மகாவிஷ்ணுவை கும்பிடுவது, மகா சிவனை கும்பிடுவது, மகா பிரம்மனை கும்பிடுவது பெருந்தெய்வ வழிபாடு முறை. அது உழைக்கிற மக்களின் பண்பாடு அல்ல. இந்த கருப்புசாமிக்கு கிடா வெட்ட வேண்டும், பலியிட வேண்டும். சேவல் கோழியை வெட்ட வேண்டும், பலியிட வேண்டும். சலவம் பன்றியை வெட்ட வேண்டும், எருமை கிடாக்களை வெட்ட வேண்டும். அப்படித்தான் பூஜை செய்வது வழக்கம். அந்த தெய்வங்களுக்கு மாமிசம் ஆகாது, நம்முடைய தெய்வங்களுக்கு மாமிசம் வேண்டும். சாராய வைத்து கூட படைப்பார்கள், புலால் சமைத்து சாராயம் வைத்து பீவி சுருட்டு வைத்து படைப்பார்கள். ஏன்னா அவர்களால் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோராக இருந்தவர்கள். அன்னைக்கு வந்து சாராயம் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும், சுருட்டு அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும், கறி சாப்பிடுகிற பழக்கம் இருந்திருக்கும். ஆகவே அந்த தெய்வங்கள் எல்லாம் கருப்புசாமினா யாரோ நம்முடைய முன்னோர்கள் மனிதனாக பிறந்து வாழ்ந்தவனாக இருப்பான், அவனுக்கு நடுகள் வைத்து வழங்குகிற அந்த வழக்கம் நம்மிடையே இருந்தது. இந்த பண்பாட்டை முழுமையாக அழித்தொழித்துவிட்டு பெருந்தெய்வ வழிபாட்டை நோக்கி நகர்த்துவது மக்களை, அதன் மூலம் சனாதன மயமாதல் என்கிற நடவடிக்கைக்கு வழிவகுப்பது என்பதுதான் வேலை நம்மையாக நோக்கம் என்று அதை முன்னுணர்ந்து சொன்ன ஒரே இயக்கம் 2004 அதை எதிர்த்து நடத்திய மாநாடுதான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. அந்த பண்பாட்டை திணிக்கிறாய். அதே காலகட்டத்தில் தான் என்னுடைய உரை இந்துத்துவத்தை நேரிடுவோம் என்ற நூலாக வெளிவந்தது. அந்த நூல் தான் அப்ரோச் இந்துத்துவா என்ற ஆங்கில நூலாக மொழியாக்கம் செய்யப்பட்டது. அந்த நூலை தான் ஜெயலலிதா அம்மையாரை நான் சந்தித்த போது, நேரிலே சந்தித்த போது அந்த ஆங்கில புத்தகத்தை கொடுத்து அவரை பற்றி நான் எழுதியிருந்த பக்கத்தை எடுத்து அம்மையாரிடத்திலேயே நான் காட்டினேன். அம்மா உங்களுக்கு நான் இந்த புத்தகத்தை பரிசளிக்கிறேன், இது என்னுடைய பேச்சுக்கள் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல். அப்ரோச் இந்துத்துவா என்றால் இந்துத்துவத்தை வேறெடுப்போம் என்று இன்றைக்கு நேற்று அல்ல திருமாவளவன் இந்த உலகத்தை எழுப்புவது. தொடக்கத்திலிருந்து அரசியல் அதிகாரம் அரசியல் களத்தில் அடியெடுத்துவிட்டு நாளிலிருந்து நாம் உழங்குகிற உலகம்தான் இது. இந்துத்துவத்தை வேறெடுப்போம் என்று இன்றைக்கு நாம் புதிதாக சொல்லவில்லை. அந்த பக்கத்தை என்ன எழுதியிருந்தேன் என்றால், ஜெயலலிதா இந்து பண்டமெண்டலிஸ்ட். ஜெயலலிதா ஒரு இந்து மத அடிப்படைவாதி. இது நான் இந்தியா என்கிற ஒரு வார இயக்கம் தொடர் கட்டுரைகளாக எழுதிய கட்டுரைகளை ஒன்று. அந்த கட்டுரை தான் அப்துல் இந்துத்துவாக மொழியாக்கின்ற அவர்களிடத்திலேயே நான் பக்கத்தை எடுத்து கொடுத்து உங்களை பற்றி நான் எழுதிய கட்டுரையை படித்து பாருங்கள் என்று சொன்னேன். அவன் தலையில் லேசாக உயர்த்தி என்னை விழிகளை அகல விரித்து பார்த்தான் ஆச்சரியத்தோடு. இவனுக்கு எவ்வளவு இருமா கொண்டா நம்மளை பற்றி விமர்சன கட்டுரை எடுத்து காட்டுவான் என்று அவருடைய மைண்ட் வாய்ஸ் இருந்தது. ஜெயலலிதா இந்து மண்டமண்டலேஷ், அதான் தலைப்பு. அப்படி நான் கட்டுரை எழுதிய அந்த காலத்தில் நாம் நடத்திய மாநாடு தான்
இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. அன்றைக்கு நாம் இந்துத்துவம் என்று சொன்னது, இன்றைக்கு பிஜேபி சொல்லுகிற இந்துத்துவத்தில் இருந்து சற்று மாறுபட்ட ஒன்று. அதுவும் சனாதனத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இன்றைக்கு பிஜேபி வைக்கிற இந்துத்துவ அஜெண்டா என்பதும் சனாதனத்தை அடிப்படையாக கொண்டதுதான். பிஜேபி பேசுகிற இந்துத்துவா என்பது ஒரு அரசியல் செயற்திட்டம். அப்போது நாம் சொன்ன இந்துத்துவம் என்பது பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற ஒரு பண்பாட்டை முன்மொழிகிறது. அதுதான் சனாதனம். அன்றைக்கு நாம் சனாதனம் என்று சொல்லவில்லை, இந்துத்துவம் என்று சொல்லுவோம். அன்றைக்கே வேறுப்போம் வேறுப்போம், சனாதனத்தை வேறுப்போம் என்கிற வழக்கம்தான். வேறுப்போம் வேறுப்போம், இந்துத்துவத்தை வேறுப்போம் என்று ஒழித்து அன்றைக்கு நாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் திக் விஜய் சிங் அவர்களையும் இதையெல்லாம் சொல்லித்தான் அழைத்து வந்தோம். தேர்தலுக்காக மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மாநாடு நடத்துவதற்கு தனி கெத்து வேண்டும், தனி துணிச்சல் வேண்டும். தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு துணிச்சல் பெற்ற ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டிலே உண்டு என்றால், அது இந்தியாவிலே உண்டு என்றால், அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இதற்கெல்லாம் ஒரு விஷயம் தேவை, ஒரு பார்வை தேவை, கொள்கை சார்ந்த ஒரு பார்வை தேவை. புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மாமியாரையும் மார்க்சையும் படித்தவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தேர்தல் அரசியலில் அறிவித்து வைத்த 5 ஆண்டுகளில் நாம் நடத்திய அந்த மாநாடு இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு. அதன் பிறகு பல மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழ் ஈழத்திற்காகவே பல மாநாடுகள், தமிழீழ அங்கீகார மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு, கருத்துரிமை மீட்பு மாநாடு, எழும் தமிழீழம் மாநாடு. இன்றைக்கு யார் யாரும் இனத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். நாம் இந்த மாநாடு நடத்திய காலத்தில் அவர்கள் எல்லாம் திரைப்படங்களிலே முகம் காட்டிக் கொண்டிருந்த காலம். யார் யாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இந்த மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சட்டத்தில் ஐபிசியில் இருக்கு, அது வேண்டாம், ரிப்பீட் பண்ணுங்க, அதிகபட்ச ஆயுள் தண்டனை கொடுங்க. தண்டனை என்பது திருத்துவதற்காகத்தானே தவிர பழி வாங்குவதற்காக இருக்கக்கூடாது. அதுதான் உலகங்களுக்கு இருக்கிற புரிதல். ஆகவே அப்படியெல்லாம் மாநாடுகளை நாம் நடத்துவோம். எல்லாம் கொள்கை சார்ந்த மாநாடுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2019 இதே திருச்சிராப்பள்ளியில் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற மாநாடு, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்ற மாநாடு, அதுவும் தேர்தல் நேரத்தில் நடந்த மாநாடு தான். அந்த மாநாட்டின் பெயர் சனாதன எதிர்ப்பு மாநாடு. சனாதனமா ஜனநாயகமா என்கிற டிபேட், ஒரு உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு நண்பர் சொன்னார், இதெல்லாம் வந்து திராவிட கழக மாதிரியான அமைப்புகள் தானே இந்த அரசியலை பேசுவார்கள், நீங்க எலெக்ஷன்ல நிற்கிறவங்க, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? இதையெல்லாம் சாதிப்பதற்காகத்தான் எலெக்ஷனில் இருக்கிறோம், இதையெல்லாம் பேசுவதற்காகத்தான் தேர்தலில் இருக்கிறோம், இதையெல்லாம் உரையாடலுக்கு உட்படுத்துவதற்காகத்தான் தேர்தலில் பங்கேற்கிறோம், இதையெல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நிற்கிறோம். ஆகவே 2019 தேர்தல் நேரத்திலேயே நாம் நடத்திய மாநாடு சனாதன எதிர்ப்பு மாநாடு. முதன் முதலில் ஒரு அரசியல் கட்சி
பொது நீரோட்டத்தில் மைய நீரோட்டத்தில் சனாதனம் என்கிற சொல்லை வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தது என்றால் அந்த பெருமைக்குரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் பெரியார் காலத்திலிருந்து சனாதனம் என்ற சொல்லை புழக்கத்தில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள், பேசி வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் அரசியல் கட்சி, தேர்தல் களத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த சொல்லை பயன்படுத்தினார்களா என்றால் அறிந்து அறிந்திடும் அறிந்து. விடுதலை சிறுத்தைகள் வித்திட்டது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அன்னையிலே காமராஜர் அரங்கி அதே கருத்தியலை கொண்டிருந்து ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் தமிழ்நாடு அமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிமொழிந்து பேசினார். பிரதமர் உட்பட அனைவரும் அதற்கு பதில் சொல்லும் அளவுக்கான ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. வட இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவே இன்றைக்கு சுகாதாரம் குறித்து பேசுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கிற ஆர்என் ரவி என்கிற ஆர்எஸ்எஸ் ரவி உட்பட சுகாதாரத்தை பற்றி நாதோறும் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு முதல் புள்ளியை வைத்து இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் களத்தில் அந்த தொடக்க புள்ளியை வைத்து இந்த உரையாடலை தீப்பிடிக்க வைத்தது. அருமை தோழர்களே, அதன் இன்னொரு பரிமாணம்தான், அதன் இன்னொரு பாய்ச்சல் தான் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் தான் வெண்ணும் ஜனநாயகம் மாநாடு. தோழர்களே, இவை அனைத்தையும் நீங்கள் எழுதி பார்த்தால் தெரியும், இந்த மாநாட்டு பெயர்களை எல்லாம் எழுதி பார்த்தால் தெரியும், இவை அனைத்தும் ஒரே கொள்கை திசை வழியில் தான் பயணிக்கும் என்பதை உணர முடியும். ஏன் இந்த ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை நாம் ஒருங்கிணைக்கிறோம்? ஜனநாயகத்தின் இன்றைக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த ஜனநாயகம் இன்றைக்கு ஒரு எதிரியோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த போரில் ஜனநாயகம் வெல்லப் போகிறது என்று சொல்லுகிற மாநாடு தான் சிறுத்தைகளின் மாநாடு. அப்படி என்றால் ஜனநாயகத்தின் எதிரியா எது? ஜனநாயகத்தின் எதிரி உலகளவில் சொன்னால், உலக மொழியில் சொன்னால் பாசிசம், இந்திய அளவில் சொன்னால், இந்திய மொழியில் சொன்னால் சனாதனம். சனாதனம் தான் பாசிசம். இந்தியாவின் பாசிசம் என்றால் அது சனாதனம் தான். சனாதனத்துக்கு நான் மூன்று வரையறைகளை சொல்லுகிறேன், இதற்கு எவனும் விடை சொல்ல முடியாது. நீ ஏன் இந்து பிலீஃபை எதிர்த்தீங்க? நாங்கள் திருநீர் வைக்கக்கூடாதா? குங்குமம் வைக்கக்கூடாதா? நாங்கள் தேங்காய் உடைக்கக்கூடாதா? நாங்கள் பஞ்சதம் பாடக்கூடாதா? நாங்கள் ஐயப்ப கோயிலுக்கு போகக்கூடாதா? இதெல்லாம் நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். நாங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கூவக்கூடாதா? நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாதா? இது அல்ல சனாதனம் என்று இதை நாம் சொல்லுங்கள். சனாதனம் என்பதற்கு மூன்று வகை. ஒன்று, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, இது சனாதனம். ஆணாய் பிறந்ததனால் மேலானவன், பெண்ணாய் பிறந்ததனால் கீழானவன் என்கிற பொது உளவியல் இந்து சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. இதுதான் சனாதனம். வர்ணாசிரம அடிப்படையில் இந்து சமூகம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இந்த நான்கு வருடங்களால் இந்துக்களுக்கான சமூக கட்டமைப்பு முறை. இதில் பிராமணர்கள் மட்டுமே மேலானவர்கள். பிராமணர்களுக்கு கீழ் சாதி சத்திரியர், சத்திரியர்களுக்கு கீழ் வர்ணம் வைசியர், வைசியர்களுக்கு கீழ் வர்ணம் கீழான வர்ண சாதிகள் சூத்திரர்கள். இந்த நான்கு வருடங்களுக்கு இடையிலே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று சொல்கிறது, அதுதான் சனாதனம். தலித்துகள் என்றும், பஞ்சவர்கள் என்றும், ஆதி திராவிடர்கள் என்றும், ஷெட்யூல் காஸ்ட் என்றும் அழைக்கப்படுகிற இவர்கள் இந்த நான்கு வருடத்திற்கு உட்படாமல்
நான்கு வருடங்களையும் எதிர்த்து நிற்கிற சமூகம் அவர்களுக்கு இந்த வருட வாழ்வாள அடிப்படையில் அவர்களை இணைத்துக் கொள்ள இயலாது என்றாலும் அவர்கள் மீது தீண்டாமை என்ற ஒரு கொள்கை இங்கே தீர்க்கப்பட்டுள்ளது. தீட்டுக் கொள்கை இரண்டாவது கிரைட்டீரியா தீண்டாமை, அண்டாமை, நெருங்காமை. மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு தீட்டு, அது பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் மாதத்தில் மூன்று நாள் மாதவிடாய் காலம் தீட்டு காலம். தொடக்கூடாது, சமைக்கக்கூடாது, துணியை துவைக்கக்கூடாது. தனி தந்தை, தனி பிள்ளை, தனி துணிமணி, தனி இடம். அவரை வெளியே புறப்பாக்கக்கூடாது, கோயில் பக்கம் நடந்து போகக்கூடாது. இது இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? தீட்டுக் கொள்கை, அதுதான் சனாதனம். மூன்றாவது, வர்ணம் விட்டு வர்ணம் அல்லது சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது. ஒரே வர்ணத்துக்குள்ளே இருக்க வேண்டும், ஒரே சாதிக்குள்ளே இருக்க வேண்டும். சாதி நீதியோ வர்ணங்களை நீதியோ மதத்தையும் தாண்டியோ திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் ஆணவ கில்லிங் என்ற பெயரில் ஆணவ கொலைகள் செய்யப்படும். இது உலகத்தில் இந்த மூன்றும் வேறு எந்த மதத்தினாலும் உண்டா என்றால் இல்லை தோழர்களே, இல்லை, இல்லவே இல்லை. இந்த மூன்றும் தான் சனாதனத்தின் அடிப்படை கொள்கை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வுத்தாள், தீட்டுக் கொள்கை, அகமணமுறை. இந்த சனாதனம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் உயிர் நாடி கொள்கை. இந்த சனாதனம் தான் பிஜேபியின் உயிர் நாடி கொள்கை. இந்த சனாதனம் தான் சத்பரிவார்களின் உயிர் மூச்சு கொள்கை. இது யாரும் மறுக்க முடியாது, வேண்டாம், நாங்கள் மறுக்கிறோம். பாகுபாடு கிடையாது, தீண்டாமை கிடையாது, அகமணமுறை கிடையாது, நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்று ஒரே ஒரு நபர், மோடியோ, அமித்ஷாவோ, மோகன் பகவத்தோ, அல்லது இங்கே நாள்தோறும் உணரிக் கொண்டிருக்கிற நண்பர் அண்ணாமலையோ, யாராவது ஒருவர் வந்து இதை மறுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த சனாதனத்தை எதிர்த்து நம் இறுதி மூச்சு வரையில் மூர்க்கமாக போராடிய ஒரு மாபெரும் போராடினால் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார். இவர்களே, பெரியார் யார்? சனாதன எதிர்ப்பு போராடி. அம்பேத்கர் யார்? சனாதன ஒழிப்பு போராடி. இவர்களுக்கு முன்னோடிகளாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசன் யார்? சனாதன எதிர்ப்பு போராடி. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த மகாத்மா ஜோதிபா ஃபுலே யார்? சனாதன ஒழிப்பு போராடி. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஔவை பாட்டி, ஐயன் திருவள்ளுவர், சித்தர்கள் யார்? சனாதன எதிர்ப்பு போராடிகள். ஏன் நம்முடைய உள்ளூர் மல்லனார் யார்? சனாதன எதிர்ப்பு போராடி. ஏதோ திருமாவளவன் மட்டும்தான் சனாதனத்தை எதிர்க்கிறார் என்பதை போடப்படுது. நமக்கு எதிராக மாலை ஊடுகிறார்கள், கத்தியை தீட்டுகிறார்கள். தொடர்களே, அந்த சனாதனத்தை எதிர்த்துதான் ஜனநாயகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? அவருடைய உயிர் நாடி எங்கே இருக்கிறது? கதையை புராண கதையை சொல்லுவார்கள். அவன் உயிர் ஒரு சின்ன ஈ உடம்பிலே இருக்கிறது. அந்த ஈ ஏழு கடலை தாண்டி அந்த கடலுக்கு அடியிலே ஏழு குகைகளை தாண்டி ஒரு குகையிலே இருக்கிறது. ஏழு கடலை கடந்து ஏழு குகையை கடந்து அந்த குகைக்குள்ளே இருக்கிற ஒரு ஈயை பிடித்துக் கொண்டால்தான் அவன் உயிரை கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அதே போல ஜனநாயகம் ஒரு இடத்திலே உயிர் இருக்கிறது என்றால் ஜனநாயகம் என்பது அருவம், அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அந்த அருவத்திற்கு உயிர் எங்கே இருக்கிறது என்றால், தோழர்களே, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைந்து வர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், நீதி, சுதந்திரம்,
சமத்துவம் சகோதரத்துவம் பன்மைத்துவம் மதசார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள். இந்த ஏழு கூறுகளுக்கு எதிரான சக்திகள் தான் இன்றைக்கு ஆட்சி பிடித்து அமர்ந்திருக்கிறார்கள். டெல்லியிலே 10 ஆண்டு காலமாக கோலோச்சுகிறார்கள். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் செய்யப்போவது ஒன்றே ஒன்றுதான் தொடர்களே, என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை சட்டமாக்குவார்கள். அதுதான் அவர்களின் இறுதி இலக்கு. ஆகவேதான் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். அந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட இந்த சூழலிலே சனாதனத்தை எதிர்த்து போருகிற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நமக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. அதன் அடிப்படையில் நாம் உருவாக்கி இருக்கிற ஒரு மாபெரும் கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2024 மே மாதத்தில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும் இந்தியா என்று புரண்டப்படுத்துகிற மாநாடு தான் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கிற வெல்லும் ஜனநாயக மாநாடு. அந்த மாநாட்டில் நான் இந்த மண்டலங்களில் இருந்து மட்டும் குறைந்தது 100,000 பேர் திரண்டு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த 4 மாவட்டங்களில் இருந்து 100,000 பேர் சிறுத்தைகள் பங்கேற்கக்கூடிய வகையில் நீங்கள் திரண்டு வர வேண்டும், திரண்டு வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையிலே நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி நிதியையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நீங்கள் வழங்கிய நிதி 10,70,000. நான் இன்னும் பொறுமையாக இருந்தால் இன்னும் 1,00,000 நீங்கள் தந்திருப்பீர்கள். நான் பேசுவதற்கு நேரம் தளர்ந்திருக்கிறதால் சற்று உணர்ச்சிகளை நான் கடிந்து கொண்டேன். அதற்காக வருத்தம் தெரிவித்து இந்த நிதியை மாறி நடத்தியவர்களுக்கு நன்றி கூறி மாநாட்டில் சந்திப்போம். அமைப்பாய் திரள்வோம், வெல்லும் ஜனநாயகம்.